எல்லா பெரிய மனுஷனும் பாதிச்சுட்டு இருக்கு. அவனால பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டே இருக்கு. நீங்க என்னடா ப்ரமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? தண்ணி அடிச்சிருக்கிற ரிப்போர்ட்டர் பையன் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. யார் இருந்த மாற அப்படியே அவங்க அப்பன மாதிரி யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நாம எழுதுறது மக்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இருக்கணும். பிடிக்கிற மாதிரி இருக்க கூடாது சார். மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கணும். அறிவுக்கா உனக்கு எரும மாதிரி மேல வந்து முற்ற அவ ஆபீஸ்ல ஒரு பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவன ஒரு பொண்ணு லவ் பண்றான். எங்க அண்ணனுக்கு என்ன? எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. உன் தங்கச்சியே இன்னும் பிடிச்சிருக்கு. ஒரு வேலையில ஒழுங்கா இருக்க துப்பு இல்ல, பொத்திட்டு இருக்கணும். அவசரப்படாத, எதுக்கும் ஒருத்தரும் யோசிச்சுட்டு நம்ம எழுதுறது உண்மை, இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல. அரணே, உன்னையாவது பத்திரிகாரங்க மட்டும்தான் பேசிட்டு இருந்தானுங்க. இப்ப மக்களே உன்னை பத்தி அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த மாறன் எவிடன்ஸ் வாங்கிட்டு நைட் ஒரு நைட்டா போட்டு தெரியலாம். திரும்பி வருவேன் எலெக்ஷனுக்கு அப்புறம். என்னடா செய்ய முடியும்? அப்ப உன்கிட்ட தான் பேசுவேன்னு சொல்றோம். உண்மை நிறைய பேரை அன்கம்ஃபர்டபிள் ஆகும். போலீஸ் தர மேலே கை வைக்கிற ஐயோ, அத பேஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிஸ்ட். ஐ ஆம் கோயிங் ஆஃப்டர். முடிஞ்சா என்ன நிறுத்து. வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் சாமர்த்தியமாக இருக்குது.